ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இனி கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண போகிறோம் கைஸ் ஒரு கரெக்டான இடத்துல. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆரம் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியம் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க கைஸ் சீனியர் டாபிக்கில் போகலாம். நான் செட் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இதான் நம்ம ஃப்ரிட்ஜ் கைஸ். இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ரெண்டு ஓட்டை தெரியும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இந்த ஒரு ரெண்டு ஓட்டைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் கனெக்ஷன் இருக்குது ஒரு பைப் மாதிரி. ஸோ அந்த பைப்லாம் தண்ணி லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெடிப்பு மாதிரி விட்டுருந்துச்சு, சின்ன லீக் இருந்துச்சு. ஸோ அதை எம்சியில் வச்சு நான் ஊட்டிட்டேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த பக்கம். ஸோ ஓகேங்களா, அந்த பின்னாடி இந்த பைப்பை காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த பக்கம் வருது, உங்களுக்கு நான் நிமிச்சுட்டே காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சு ஓட்டிட்டு, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்சியில் சொட்டியிருக்கேன். இந்த ரெண்டும் லீக் ஆகவே இல்லை. ஸோ இங்கேருந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா, காலில் ஒருத்தர பார்த்தீங்கன்னா நான் தண்ணியெலாம் எடுத்து வச்சு வீடு எடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபைல் இயர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஸோ மறுபடியும் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்த அந்த இடத்த நம்ம வச்சுட்டு நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வச்சுட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய செட்டு இந்த இடம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக செட் பண்ணிட்டு நம்ம ஓஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த டேப்லேருந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி இதில் விட்றோம். ஓகேங்களா கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ரு ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா சின்ன லீக் ஏதாவது இருக்கானே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ எம்சியில் வச்சு நான் ஒட்டிட்டேன். இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது, ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த அளவுக்கு தண்ணி நொம்பிடுச்சு, அதுக்கப்புறம் தான் லீக் ஆகுச்சு அடி இங்கேருந்து. ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைட்லேருந்து. ஓகேங்களா, அதனால் ஸோ இப்போ எதுக்கோ ஒருத்தர் பார்த்துப்போம். ஸோ இது ஆக்சுவலாக ஃபுல்லாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கும் இல்லை கைஸ். ஓகேங்களா, ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபில்லாக நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு 3 இன்ச் வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா, ஸோ இனி கொஞ்சம் வரட்டும், அது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸஸை பார்ப்போம். நீங்கள் நம்மளுடைய பிக் பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ நம்ம கையை வைக்கிறேன், எல்லா ஜீப்ராஸும் வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஜீப்ராஸ் பார்த்தீங்கன்னா வேல் டெல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஃபிஷ் ரூம் டூர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்தாலும் வரலாம். ஓகேங்களா கைஸ், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அந்தளவுக்கு இப்போ நம்ம கிட்ட ஃபிஷஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் மாதிரி டேடியாக கிடக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு ஃபிஷ் ரூம் டூர், எங்கிட்ட என்னென்ன ஃபிஷஸ் இருக்கோ அனைத்தும். ஓகேங்களா, ஸோ ஒரு சில ஃபிஷ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு காமிக்காமல் இருந்திருப்பேன், கிளியராகவும் காமிக்காமல் இருந்திருப்பேன். ஸோ மேபி கொஞ்சம் காமிக்காமே இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் ரூம் நான் போடுறேன். ஓகேங்களா கைஸ், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி முக்கியம். வாட்டர் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ எந்தளவுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸ் நம்ம டேப்லேருந்து எடுத்து விட்டு ஸோ நம்ம செட் பண்ண வேலையா ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெரைட்டி பிளான்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, பிளான்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரினா பிளான்ட், இன்னொன்று ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு. ஹைட்ரினா பிளான்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு லாஸ்ட் வீக் ஒரு அன்பாக்சிங் அன்பேக்கிங் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஒரு பாட்டில் இருக்குது ஆக்சுவலாக அது. ஓகேங்களா, ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுவாக ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடும். ஸோ இப்போயே பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் ஏன் கொத்தாக இருக்கனால எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செஞ்சு விட்ருணும். ஓகேங்களா, சரி எடுத்து தள்ளி தண்ணியாக விட்டால் தான் ஸோ இது நல்லா வளரும். ஓகேங்களா கைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் இதுக்கு எடுத்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம். ஸோ எடுத்து நம்ம கும்பலாக அப்படியே போட்டு நம்ம படர விட்டுணும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் கொஞ்சம் போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கொஞ்சம் இந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டாக அந்த ஹைட்ரினா பிளான்ட்டை போட்டதுனால பீசஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் இன்வால்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டில் க்ரோ பார்த்தீங்கன்னா பீசஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக்ரோ பேட்டரியா சொல்கிற மாதிரி உருவாகும், குட் பேட்டரியா. அதை ஃபிஷ் சாப்பிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அக்குமேஷன் கரெக்டாக வச்சுக்கோம். ஓகேங்களா, சூடாக இருக்காது தண்ணி, ஜில்லுன்னு இருக்காது, கரெக்டாக நார்மலான லெவலில் இருக்கும் வாட்டர். ஓகேங்களா கைஸ், நான் எப்போவுமே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நீங்கள் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா டேரெக்டானா வெயில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா காலை வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் என்னென்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃபாக்ஸ் எல்லாம் ஹரினா பிளான்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா கைஸ்,
இந்த பிளான்ட் ரெண்டு பிளான்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக நீங்கள் அந்த பிளான்ட் இந்த மாதிரி வச்சு நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரெண்டு பிளான்ட் நீங்கள் தயவுசெய்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ட் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெட்யூஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் மறந்து போச்சு ஓகேங்களா, அமேசான் ஃப்ராக் பீட் நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நான் போட்டுடுறேன் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடணும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு, ரூட்டு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்க தேவையில்லை. ஸோ இந்த ரூட்டு நீங்கள் டாப்பில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் கடி இருக்கும், அதுவே வளர்ந்துடும் ஓகேங்களா. ஸோ ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா பறந்துடும் ஓகேங்களா கைஸ். நானே ஒரு 3 தான் எடுத்து வந்து வச்சேன், அது நிறையா பறந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கும் ஓகேங்களா கைஸ். இவ்வளோ தான் கைஸ் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரைஸ் விட ஆரம்பிச்சிடலாம். இந்த டேங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைஸ்லாம் நம்ம பிடிச்சி நம்ம அதில் விடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் ஃப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரைஸ் நான் பிடிக்க முடிச்சா பிடிக்கிறேன். ஸோ அப்படி இந்த ஃப்ரைஸ் வச்சு நம்ம வீட்டு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் இல்லாத நான் பிடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃப்ரைஸ் கிட்டே இருக்கும் ஓகேங்களா. 50 ஒரு 10 ஃப்ரைஸ் கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ரிலீஸ் பண்ணிடலாம் ஃப்ரைஸ் ஓகேங்களா. பாருங்க ஓரது கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கும்பலாக ஒரு ஃப்ரைஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரைஸ் கூட ஆட் பண்ணுவேன். ஸோ குட்டி போட போட நம்ம இதில் விடலாம் ஓகேங்களா. இன்னொன்று, நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வைக்கும்போது ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அதையே வைக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டோன் எடுத்து ஸோ கொஞ்சம் மேலோரமாகவே வைங்க, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடியில் சில நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சியில் வச்சு ஒரு 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சுனாலும் தெரியும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அடியில் எதுவும் பூச்சி போட்டு தங்காது ஓகேங்களா. ஸோ ஏதாவது இன்செக்ட் ஸ்னேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். நான் இப்போ விட்டோடனே பாருங்கள், எல்லாம் மேலே வந்து நிற்கிறாங்க, பார்த்தா தெரிஞ்சுருக்கோங்க கைஸ். பார்த்துக்கோங்க கைஸ், செஞ்சிருக்க செட்டப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிற டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணுங்கள். டாடா பை பை.